ஸ்லவ்வில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி சுந்தரி ஸ்டோரின் பிரம்மாண்ட திறப்பு விழா. 75 பவுன்ஸுக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 5 கிலோ அரிசி இலவசம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழினத்தை கூட்டமைப்பு தொடர்ந்தும் காட்டிக் கொடுப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு. சர்வதேச அரங்கில் போர்க்குற்றச்சாட்டுகளை மறுக்க தயாராகும் ஸ்ரீலங்கா அரசு. அடிப்படைவாத கொள்கை உடையவர்களின் தகவல்களை வழங்குமாறு சரத் வீரசேகர கோரிக்கை. தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை சமூக நீதிக்கான நாளாக கொண்டாட தமிழக முதல்வர் தீர்மானம். ஆப்கானிஸ்தானின் பஞ்சீர் பள்ளத்தாக்கை கைப்பற்றியுள்ளதாக தலிபான்கள் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் போர்க்குற்ற ஆவணங்களை இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பவுள்ளதாக வெளியான தகவல்களை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. இந்த செயற்பாடானது தமிழினத்தை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு செயற்பாடு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த நடவடிக்கைகளை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற, மீண்டும் காட்டிக் கொடுக்கின்ற ஒரு தொடர்ச்சியான செயற்பாட்டில் இவர்கள் ஈடுபட்டு வருவதை மீண்டும் ஒரு முறை படம் பிடித்து காட்டி, எந்த ஒரு இனத்திலாவது தன்னுடைய இனத்திற்காக செயற்பட்டவர்களை விசாரிக்க வேண்டும் என்று கூறிய சம்பவம் நடந்திருக்கிறதா? அதுவும் இலங்கை அரசு தனது படைகள் யுத்த குற்றங்களிலேயோ அல்லது இனப்படுகொலையிலோ எதிலுமே ஈடுபட சம்பந்தப்படவில்லை என்று மறுக்கின்ற நிலையில் தமிழ் தரப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாங்களாகவே வலிய சென்று தமிழீழ விடுதலை புலிகளால் இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்களையும் விசாரிக்க வேண்டும் என்று கோருவது யாரை பாதுகாப்பதற்கு? இதைத்தான் நாங்கள் அன்று தொட்டு 2010 முதல் சொல்லி வருகின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தை பிணையெடுத்து தமிழினத்தினுடைய நலன்களை அடகு வைக்கின்ற செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது என்று சுட்டிக்காட்டி வந்தோம். நாங்கள் கூறியது அனைத்து உண்மை என்பது மீண்டும் ஒரு முறை இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் யுத்தத்திலே அளிக்கப்பட்டதாக அரசு சொல்லுகிறது. அவர்களுக்கு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து தண்டனைகளும் பல வழக்குகளில் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் 12,000 அதிகமான முன்னாள் போராளிகளை புனர்வாழ்வளித்து விடுவித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இவ்வளவும் நடந்த பின்னரும் எதற்காக தமிழீழ விடுதலை புலிகளை விசாரிக்க வேண்டும்? சட்டத்திலேயே டபுள் ஜெப்படி என்று ஒன்று இருக்கிறது. பெறையும் இருமுறை இடருக்குட்படுத்த முடியாது. ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகளை தண்டித்ததாக சொல்லுகின்ற அரச தரம் மீண்டும் அவர்களை தண்டிப்பதற்கு கேட்பதற்கு நியாயம் இல்லை. இதில் வேதனையான விடயம், கேவலமான விடயம், தமிழ் தரப்பினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான குற்றங்களை விசாரிக்க வேண்டும் என்று கோருவது உண்மையில் வெட்கி தலைகுனிய வேண்டிய விடயம், ஒவ்வொரு தமிழனும் வேதனைப்பட வேண்டிய விடயம். இந்த இடத்தில் எங்களுடைய மக்கள் சுதாகரிக்காவிட்டால், சிந்திக்காவிட்டால் எங்களுடைய இனத்தை எதிர்காலத்தில் எவராலுமே காப்பாற்ற முடியாது. ஜெனீவாவில் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரிலும், அதேபோல இத்தாலியில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாடொன்றிலும் ஸ்ரீலங்கா மீதான போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க ராஜபக்ஷ அரசாங்கம் தயாராகி வருகின்றது. அதேபோல தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு எடுத்த தீர்மானத்துக்கு பிரித்தானிய அரசாங்கத்துக்கு நன்றி கூறுவதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்காவின் வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல்பி ரீஸ் தெரிவித்தார். ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரும் நடக்க உள்ளது. அதற்கு ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சராக நான் பங்கேற்க உள்ளேன். இணையவழி ஊடாக இதில் கலந்து கொள்வேன். கடந்த மார்ச் மாதத்தில் இந்த அமர்வு நடந்தது. கடந்த 6 மாதங்களாக பெரும் சிரமங்கள் ஏற்பட்டன. கோவிட் நெருக்கடிக்கு மத்தியிலும் எமது நாட்டின் பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்ட விருத்திகள் பற்றிய யதார்த்தமான கருத்தினை நான் குறித்த பேரவையில் சமர்ப்பிக்க உள்ளேன். அதேபோல இத்தாலியில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐரோப்பிய மாநாடு
ஒன்றில் ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க உள்ளார். இந்த இரண்டு சர்வதேச மாநாடுகளிலும் ஸ்ரீலங்கா மீதான குற்றச்சாட்டுகளை நிவர்த்தி செய்து தெளிவுபடுத்த சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம். அதேவேளை சர்வதேச ரீதியில் தீவிரவாதம் மற்றும் அதன் தாக்கம் என்பது தெளிவான அறிவை அனைத்து நாடுகளும் அறிந்துள்ளன. தீவிரவாத செயற்பாட்டினால் தென்னாசிய நாடுகள் மட்டுமன்றி உலக நாடுகளையும் அழுத்தத்திற்கு இட்டுச் சென்றுள்ளன. அண்மையில் நியூசிலாந்தில் நடந்த கவலைக்குரிய சம்பவம் இதற்கு உதாரணமாகும். இதுபற்றி ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய எமது அனைத்து புலனாய்வு பிரிவும் நியூசிலாந்தினால் நடத்தப்படுகின்ற விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீது பிரித்தானியாவினால் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டமையிட்டு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். தொடர்ச்சியாக அந்த தடையை நீக்கும்படி பல சக்திகள் கோரிக்கை விடுத்து வந்த போதிலும் பிரித்தானிய நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்து வருகின்றது. போர் முடிந்த போதிலும் அரசியல் ரீதியிலான செயற்பாடு காரணமாக நாடுகளின் ஸ்திர தன்மைக்கு பாரிய சவால் ஏற்பட்டுள்ள காரணமாகவே பிரித்தானியா இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது என நினைக்கின்றோம். இந்த முடிவானது ஏனைய நாடுகளுக்கும் மிகச்சிறந்த உதாரணமாகும். அடிப்படைவாத கொள்கையுடைய நபர்கள் தொடர்பான தகவல்களை உடனடியாக பாதுகாப்பு தரப்பிடம் வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறான நபர்கள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் தீவிரமாக தேடி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். அடிப்படைவாத கொள்கையுடைய நபர்கள் தொடர்பிலான தகவல்களை கண்டறிவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் தேவைப்படுவதாக ஸ்ரீலங்கா அமைச்சர் சரத் வீரசேகர கூறியுள்ளார். அடிப்படைவாத கொள்கையுடன் பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டு சமூகத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனால் காவல்துறையினர் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீண்டும் தலை தூக்க முயல்வதை கண்காணிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறையின்றி இருக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடிப்படைவாத கொள்கையுடையோர் பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டு சமூகத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட நபர்கள் மற்றும் சில அமைப்புகள் தொடர்ந்தும் புலனாய்வு பிரிவினரால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய காத்தாங்குடியைச் சேர்ந்த பிரஜைக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் மற்றும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் காத்தாங்குடி கிளை ஆகியன அறிவித்துள்ளன. தாக்குதலை நடத்தியவர் மாத்திரமே அவரது செயலுக்கு பொறுப்பு என குறித்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. நியூசிலாந்தின் ஒக்டன் மாநிலத்தில் அமைந்துள்ள லை கவுண்டலன் பேரங்காடியில் கடந்த 3 காத்தாங்குடியைச் சேர்ந்த சம்சாத்துதீன் ஆதில் என்பவர் நடத்திய பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் காத்தாங்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனம் மற்றும் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவின் காத்தாங்குடி கிளை இணைந்து ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. ISIS அமைப்பின் கொள்கைகளை ஆதரிக்கும் போக்குடைய குறித்த இலங்கை பிரஜை பொதுமக்களை கத்தியால் குத்தி காயப்படுத்தி கொடூரமான சம்பவம் குறித்து மிகுந்த அதிர்ச்சியும் கடுமையான மனவேதனையும் அடைவதாக அந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளது. வெறுக்கத்தக்க மிலேச்சுதரமான இந்த பயங்கரவாத செயலை காத்தாங்குடி மக்கள் சார்பாக தாமும் வன்மையாக கண்டிப்பதாக அந்த அமைப்புகள் கூறியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிக்கை வெளியிட்ட நியூசிலாந்து பிரதமரின் நேர்மையானதும் நடுநிலையுமான வார்த்தைகள் அர்த்தமிக்கவையும் மெச்சத்தக்கவையுமாகும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலானது மிக பிழையானதும் அருவறுப்புமானதும் என்பதுடன் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு இன மத தேச வேறுபாடுகளை கடந்து எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் இரண்டு அமைப்புகளும் கூறியுள்ளன. பயங்கரவாத தாக்குதலை புரிந்து குறித்த நபரும் அவரது குடும்பத்தினரும் நீண்ட நாட்களாக காத்தாங்குடியில் இருக்கவில்லை எனவும் அவர்கள் பிற காரணங்களுக்காக வெளி மாவட்டத்திலேயே அதிகம் வசித்தவர்கள் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2016 பின்னரே தனது மகன் சம்சுதீன் ஆதிலிடம் பல்வேறு மாற்றங்கள் காணப்பட்டதாக அவரது தாயார் தெரிவிக்கின்றார். மலையக தமிழ் சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் ரிசாட் பதியுதீனின் மனைவி மற்றும் மனைவியின் தந்தை ஆகியோரையும் எதிர்வரும் 17 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய 16 இசாலினி தீ காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது ரிசாட் பதியுதீனின் மனைவியின் சகோதரர் மற்றும் இசாலினியை வீட்டு பணிக்கு அழைத்து வந்த தரகர் ஆகியோருக்கு நீதிமன்றம் பிணை வழங்க உத்தரவிட்டது.
எனினும் இந்த வழக்கில் ஐந்தாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள ரிசார்ட் பதியுதீன் உட்பட ஏனைய மூன்று சந்தேக நபர்களையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தீ காயங்களுடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மரணமடைந்த ஜூட்குமார் இசாலினி நீண்ட நாட்களாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருந்தது. இதன் பின்னர் புதைக்கப்பட்ட இசாலினியின் சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு மூன்று பேர் கொண்ட நிபுணர் குழுவினால் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி அதிகளவானோரை ஒன்று கூட்டிய குற்றச்சாட்டில் ஜாழ்பாடு நெல்லியடியில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்களுக்கு பணம் வழங்குவதாக கூறி அவர்களை ஒன்று கூட்டிய குற்றச்சாட்டில் மூவர் நெல்லியடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் நெல்லியடி வதிரி இரும்பு மதவடியில் தனிநபர் ஒருவர் மக்களுக்கு பணம் வழங்குவதாக அறிவித்துள்ளார். வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு தலா 2,000 ரூபாய் வீதம் பண உதவி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் இன்று காலை முதல் குறித்த பகுதியில் அதிகளவான மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். சம்பவம் தொடர்பில் அறிந்த நெல்லியடி காவல்துறையினர் அங்கு சென்று பண உதவி வழங்கியவர் உள்பட மூவரை கைது செய்துள்ளனர். குறித்த நபர் வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த நிலையில் பண உதவி வழங்க முற்பட்டதாக கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான மின் தகன சாலை ஒன்றை அமைப்பதற்கான தேவை தொடர்பில் கரிசனை வெளியிடப்பட்டுள்ளது. மின் தகன சாலை இல்லாமையினால் சடலங்களை தகனம் செய்வதற்கு காலதாமதம் ஏற்படுவதனால் மட்டக்களப்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் இடப்பற்றாக்குறை ஏற்படுவதாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் கலாரஞ்சினை சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கென மின்தகன சாலை ஒன்றினை நிறுவ வேண்டியதன் அவசியத்தினை வலியுறுத்தி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் கலாரஞ்சினியின் கையொப்பத்துடன் கோரிக்கையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் உயிரிழந்த சடலங்களை தகனம் செய்வதற்காக மட்டக்களப்பிலிருந்து பொலன்னறுவை மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் காலதாமதம், ஊழியர் பற்றாக்குறை மற்றும் பண செலவுகள் காணப்படுவதுடன் வைத்தியசாலையின் பிரேத அறையிலும் இடப்பற்றாக்குறை ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மேற்படி நிலைமையினை கருத்தில் கொண்டு இறந்த உடல்களை தகனம் செய்வதற்கு மின்னியல் தகன சாலை ஒன்றை நிறுவ பொறுப்பு வாய்ந்த அனைவரும் ஒருமித்து தீர்க்கமான முடிவினை எடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் கலாரஞ்சினி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் சடலங்கள் அவர்களின் மார்க்க முறைப்படி ஓட்டமாவடி மஜ்மா நகர் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டு வந்த நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள இட நெருக்கடியால் கிண்ணியா வட்டமடு கிராமத்தில் இதற்கென 10 ஏக்கர் அரசகாணி ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 4,000 சடலங்களை அடக்கம் செய்வதற்கான இடவசதி குறித்த இம்மையாவாடியில் காணப்படும் நிலையில் நேற்றைய தினம் கொரோனா தொழில்நுட்ப குழு ஆய்வுகளை மேற்கொண்டு பிரதேசத்தில் அடக்கம் செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் சடலங்களை அடக்கம் செய்வதற்கான அறிவித்தல் இன்னும் கிடைக்கவில்லை என கிண்ணியா பிரதேச சபை தவிசாளர் KMM நிகார் தெரிவித்துள்ளார். வவுனியா பூந்தோட்டத்தில் கொரோனா சடலங்களை எரியூட்டும் புகையால் தாம் அசௌகரியங்களுக்குள்ளாக்குவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே குறித்த புகைப்போக்கும் கோபுரத்தினை தற்போது இருக்கும் உயரத்தை விட மேலும் அதிகரிக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள நகரசபைக்கு சொந்தமான மயானத்தில் கொரோனா தொற்று நோய்க்குள்ளாகி இறப்பவர்களின் சடலங்கள் எரியூட்டப்பட்டு வருகின்றது. அதனை எரியூட்டும் போது வெளிச்செல்லும் புகையால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகுவதாக தெரிவிக்கின்றனர். குறித்த மயானத்தில் எரிவாயு மூலம் சடலங்களை எரியூட்டுவதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆயினும் சடலங்களை எரியூட்டும் போது அதன் புகை வெளியேறுவதற்காக பொருத்தப்பட்டுள்ள புகைப்போக்கு கோபுரம் உயரம் குறைவாக காணப்படுவதனால் அதனூடாக வெளிச்செல்லும் புகை அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு செல்வதுடன் அந்த வீதியினை பயன்படுத்துபவர்களுக்கும் அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றது. இதனால் குறித்த பகுதியில் துர்நாற்றம் வீசும் நிலையும் காணப்படுகின்றது. எனவே குறித்த புகைப்போக்கும் கோபுரத்தினை தற்போது இருக்கும் உயரத்தினை விட மேலும் அதிகரிக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போதைய கொரோனா தொற்று நோய் மற்றும் இதர செலவுகளை ஈடு செய்வதற்காக 73.2 பில்லியன் ரூபாய்க்கான துணை மதிப்பீட்டை இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்தது. ஆளுங்கட்சியின் பிரதம கொரோனா ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் 24 மாவட்டங்களிலும் தொற்றுநோய் தொடர்பான விடயங்களை கையாளும் வகையில் இந்த துணை மதிப்பீட்டை முன்வைத்துள்ளார்.
கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தல் உள்ளவர்களுக்கும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரணம் வழங்குவதற்காக கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு கூடுதல் நிதியை செலவிட ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. மேலும் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அதிக நிதியை செலவிடவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆலோசித்துள்ளது. தெற்கு நெடுஞ்சாலையின் மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தொட்டி வரையான தெற்கு அதிவக வீதி நிர்மாணப்படியின் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை வழங்க 8.04 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் நிலையில் சூரியவெவ சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்காக 26 மில்லியன் ரூபாய் செலவிடவும் அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கின்றது. தெங்கு, கித்துள், பனை மற்றும் ரப்பர் செய்கை ஊக்குவிப்பு மற்றும் அது சார்ந்த கைத்தொழில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வகைப்படுத்தப்படும் ராஜாங்க அமைச்சின் கட்டிடத்தை புனரமைக்க 8.8 மில்லியன் ரூபாய் நிதியை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இதற்கமைய இந்த அனைத்து செலவுகளையும் ஈடு செய்யும் வகையில் துணை மதிப்பீட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதோடு இதற்கான ஒப்புதலை கோரியுள்ளது. ஸ்ரீலங்காவின் மிக பிரபலமான ஜிப்சிஸ் இசைக்குழுவின் தலைவரும் பிரபல சிங்கள மொழி பாடகருமான சுசில் பிரேரா இன்று காலமானார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் தனது 69வது வயதில் காலமாகியுள்ளார். ஸ்ரீலங்காவின் சிங்கள இசைக்குழுக்களின் முன்னோடியாக சுனில் பெரேரா காணப்பட்டார். சிங்கள மொழி இசைத்துறையில் சிறந்த பாடகராகவும் கிட்டார் வாசிப்பாளராகவும் திகழ்ந்துள்ளதுடன் பாடல் ஆசிரியராகவும் அவர் மிளிந்தார். ஜிப்சிஸ் இசைக்குழுவின் தலைவராக சுனில் பெரேரா குழு இசையுடனான சர்வதேச அரங்கில் அறியப்பட்டு ஸ்ரீலங்காவின் நாமத்தை உலகறிய செய்தவர். சமூக அநீதிக்கு எதிராக தொடர்ந்து போராடிய அன்னார் தனது பாடல்கள் நூடாக சமூக விழிப்புணர்வுக்கான விடயங்களை முன்வைத்த நிலையில் காலமாகியுள்ளார். இந்தியா தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு சட்டவிரோதமாக நுழைய முயன்ற இலங்கையைச் சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் ராமேஸ்வரம் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். இலங்கை முல்லைத்தீவு மொழியவளை பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சிவநேசன் கஸ்தூரி என்ற யுவதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2018 விமானம் மூலம் சென்னை சென்ற நிலையில் விசா முடிந்த பின்னர் இலங்கைக்கு திரும்பிச் செல்லாமல் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டில் சட்டவிரோதமாக தங்கி வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை கிராமத்தில் வசித்து வரும் கஸ்தூரியின் தந்தைக்கும் உடல்நிலை சரியில்லாததால் இலங்கைக்கு திரும்பிச் செல்வதற்காக இன்று திங்கட்கிழமை தனுஷ்கோடியிலிருந்து நாட்டுப்படகு மூலம் சட்டவிரோதமாக முல்லைத்தீவுக்கு புறப்பட்டுள்ளார். எனினும் குறித்த யுவதியை படுகோட்டி முதல் மணல் திட்டு பகுதியில் இறக்கிவிட்டு சென்ற நிலையில் ராமேஸ்வரம் கடலோர காவல்துறையினர் அவரை கைது செய்து தனுஷ்கோடிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். குறித்த யுவதி வெளிநாடு செல்ல தமிழகம் வந்து சட்டவிரோதமாக தங்கி இருந்தாரா என்ற கோணத்தில் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதுடன் தனுஷ்கோடியிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டுப்படகில் அழைத்துச் சென்ற முகவரை தேடி வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழினத்தை கூட்டமைப்பு தொடர்ந்தும் காட்டிக் கொடுப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு. சர்வதேச அரங்கில் போர் குற்றச்சாட்டுகளை மறுக்க தயாராகும் ஸ்ரீலங்கா அரசு. அடிப்படைவாத கொள்கை உடையவர்களின் தகவல்களை வழங்குமாறு சரத் வீரசேகர கோரிக்கை. தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை சமூக நீதிக்கான நாளாக கொண்டாட தமிழக முதல்வர் தீர்மானம். ஆப்கானிஸ்தானின் பஞ்சீர் பள்ளத்தாக்கை கைப்பற்றியுள்ளதாக தலிபான்கள் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.